ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஸ்டாப் லாஸ் சிட்லி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போட தெரியுது அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் செட் பண்ணுறிங்களோ ப்ரைஸ் அந்த ஸ்டாப்லாஸையோ டார்கெட்டையோ ரீச் பண்ணுறவரெல்லும் பேனிக் ஆகாமல் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைன் பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருப்பேன் பிரைம் டெலிகிராம் சேனலில் அது லேர்னிங் பர்பஸ்க்காக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யாரெல்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதே சமயத்தில் டிப்ஸ் கால்ஸ் இதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த பிரைம் டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ டிப்ஸ் மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப என்ன சொல்லு உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் ஆனால் நீங்கள் லேர்னிங்கில் நீங்கள் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் எனக்கு லேர்னிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு எனக்கு ஏதாவது சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சின்னதாக வந்து ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்க நான் டெய்லி இவ்வளோ சம்பாதிச்சிக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு டெய்லி ஒன்று ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ப்ராஃபிட் வரணும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீன் போட்ட கேபிட்டில் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் அது மாதிரி எதிர்பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்கண்ணா ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் என்ன இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க தெரியல இப்போ கேபிட்டல் நூறுரூபா போட்டால் நூறுரூபா எடுக்கணும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்செண்ட்டாக இல்லை நூறுரூபா எடுத்தாலும் எனக்கு ஒரு ரூபாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சா கிடைக்கணும் ஓகே அந்த அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா தெரியல யாராச்சும் நூறுரூபா போட்டால் நூறுரூபா எடுக்கணுன்னா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை தயவு செஞ்சு அதை டெலிட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாது நூறுரூபா போட்டு நூறுரூபா எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது ஏன்னா எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடியும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா ரூபாய் போட்டு அந்த மந்த் எண்டில் நூற்றி பத்து ரூபாயாவது வருமா பத்து ரூபாய் மாதம் எண்டில் கிடைக்குமா அது மாதிரி பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து அது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும் ஓகே இப்போ உடனடியாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டாப்பில் சீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்றதும் இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே சூப்பர் ப்ரா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதும் அடையாளம் கிடையாது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் மிக்சிங்கில் தான் போயிட்டுருக்கோம் ரெண்டு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அஞ்சு ப்ராஃபிட் மூணு ஸ்டாப்லாஸ் அஞ்சு ப்ராஃபிட் ரெண்டு ஸ்டாப்லாஸ் ஆறு ப்ராஃபிட் இப்படி தான் போயிட்டு இருக்குமே தரேன் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படியே கண்டினியூ ப்ராஃபிட் 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 ப்ராஃபிட்டோ அப்படி போயிட்டு இருக்காது அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப்லா கன்ட்டினியூ ஆவும் ஸ்டாப்லாஸ் ஆகிட்டு இருக்காது ஓகேங்களா ஸோ புரிஞ்சுக்கங்க புரிஞ்சிக்கிட்ட அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே நாலு லிங்க் கொடுத்துருப்பாருங்க அலிஸ் ப்ளூ ஹப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சில் புரோக்கிங் இதில் யார் அந்த யாரெல்லாம் அந்த லிங்க் மூலமாக அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்க என்னுடைய சிக்ஸ் நைன்டி நைன் பிரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க நோன் நீட் டு பே மணி அதுக்காக செப்பரேட்டாக சிக்ஸ் நைன்டி நைன் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபையர்ஸ் ஏஞ்சில் ப்ரோக்கிங் நீங்கள் அதை அலைஸ் ப்ளூ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப லிங்கில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அது மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறது போதும் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய ஓல்டு ஸ்ட்ராட்டஜி ஒன் ஆஃப் த ஓல்டு ஸ்ட்ராட்டஜி தான் இதை இந்த வீடியோ நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கிற நண்பர்களுக்கும் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பழைய ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்ட்ராட்டஜி எடிட் பண்ணியிருக்கேன் ரீசன் என்ன அப்படின்னா பழைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ வந்து வால்யூம் நல்லா அதிகமாக இருந்துச்சு ஒரு ஒரு கேனல் சைஸும் வந்து நல்லா ஹியூஜ் பெரிய பாடி அந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிருச்சு ஆனால் இப்போ சமீபமாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக வந்து கேனல் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறதுன்னா டைம் ஃப்ரேமு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷமாக மாற்றிக்கிட்டேன் ஃபிரெண்ட்ஸ் ஓகே பதினஞ்சு நிமிஷமாக மாற்றிக்கிட்டேன் டைம் ஃப்ரேம் முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணோம் அது கூட கொஞ்சம் பேசிக் இருந்ததுன்னா உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது ஒரு பத்து ட்ரேட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது ஆறு ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் சப்போர்ட் ரிலேஷன்ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயம் நான் ப்ரைஸ் ஆகணும் என்னென்ன சொல்லி கொடுத்தணும் எல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா பத்துக்கு ஏழு சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிக அதிகரிக்கும் ஓகேங்களா சிம்பிள் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாத பண்ணாலும் சரி தெரியாத பண்ணால் பத்துக்கு ஆறு சக்ஸஸ் ஆகும் தெரிஞ்சு பண்ணால் பத்துக்கு ஏழு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஓகே சில்வர் மைக் சில்வர் மைக் சரி சில்வர் மைக்கில் என்ன பண்ணணும் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே ஓல்டு நீங்கள் வந்துடுங்க இல்லை ஓல்டு எடிட் பண்ணதான் எடிட் பண்ணி நீங்களே எடிட் பண்ணிக்கலாம் தான் ஜஸ்ட் ஒன் டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாற்றிக்கங்க ஃபைவ் ஓ கிளாக் அதாவது கீழே செவன்டீன் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே செவன்டீன் இருக்கும் நம்ம இந்தியன் டைம் ரயில்வே டைம் ஏழு பதினேழு நம்ம இந்தியன் டைமிங் போனால் அஞ்சு மணி ஓகேங்களா அஞ்சு மணிக்கு நேராக எந்த கேனல் க்ரியேட் ஆகுதோ அந்த கேனல் ஓகேங்களா ஈவினிங் கிரியேட் ஆகும் அந்த கேனல் சைஸ் பாடி ஷேடோ எல்லாம் சேர்த்து மினிமம் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருக்கணும் மேமம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து சென்ட்ரல் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் புரியாது ஓகே ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்காகனா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் லேர்னிங்கில் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுட்ருக்கீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது யாருக்காக அப்படின்னா சார் நான் டிசிப்ளினாக பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் டிசிப்ளின் எனக்கு வரும் எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னென்ன முடியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி தவிர நீங்கள் ஒரு வேலை ஸ்டாக்ஸ்லேயோ நீங்கள் ஒரு வேறு விஷயில நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கவனம் செலுத்தி ரெண்டு மூணு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதே கண்டினியூ பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பாதிலேயே விட்டுட்டு வந்துடாதீங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஏஜ் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் ஐம்பதுலேருந்து அறுபது வயசு அவங்களால எஃபோர்ட் பண்ண முடியாது ஓகே சம் சின்ன அமௌண்ட் அவங்களுடைய கேபிட்டலில் மாதம் அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வந்தால் எனக்கு போதும் சார் எனக்கு ரிஸ்க் எடுக்க எடுக்கணும் விரும்பலை அப்படின்னுவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி சில்வர் மைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் அப்படின்னா இதில் சின்ன ரிஸ்க்கு சின்ன ப்ராஃபிட் நல்லா கவனிங்க சின்ன ரிஸ்க் சின்ன ப்ராஃபிட் பெரிய ரிஸ்க்கு பெரிய ப்ராஃபிட்டில் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு குவான்டிட்டியை ஹியூஜ் பண்ணணும் ஓகே இப்போ பாருங்கள் இப்போது இப்போ அந்த கேனல் சொன்னீங்கல்ல இந்த கேனல் வந்து ஹை லோ சேர்த்து நூற்றி ஐம்பது பாயிண்ட் மினிமம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பாயிண்ட் ப்ரோக்கரேஜ் டேக்ஸே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸ் ப்ரோக்கரேஜே போய்டும் அப்போ மிச்சம் இருக்குது செவன்டி டு எயிட்டி அதாவது பாதிக்கு பாயிடு போய் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கு பாதி ப்ரோக்கரேஜ் டேக்ஸே போய்டும் அதாவது அதுக்காக சொல்ல மினிமம் சொல்கிறது நான் காரணம் ரீசன் வச்சு மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்னா அதே உங்களுக்கு ப்ரோக்கேஜ் டேக்ஸ் தான் போகும் ப்ராஃபிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகே இது என்னத்துக்கு அப்படின்னா அந்த ரெகுலராக பஞ்சுவாலிட்டி நான் அது டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ஒரு நாளைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த இந்த கேனல் கிரியேட் ஆகுது இந்த ஃபைவ் ஓ கிளாக் கேனல் க்ரியேட் ஆகுது நீங்கள் ஒரு ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இப்போ என்ன வந்து நீங்கள் பை பண்ணுனே பை சைட் போது ஓகே லோ சைட் லாஸ் ஹிட் ஆகிடுது ஸோ டபுள் குவான்டிட்டி இந்த இடத்துல சேல் பண்ணுறீங்க மேலே போய் திரும்பவும் லாஸ் ஹிட் ஆகிடுதுன்னா செகண்ட் டே கம்பல்சரி நீங்கள் ட்ரேட் பண்ணியே பண்ணணும் இந்த ஸ்ட்ராடஜியில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த கேனல் உருவாகணும் ஓகேங்களா அதாவது ஷேடோ பாடியெல்லாம் சேர்த்து சரி இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பா வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதனுடைய ஹை ப்ரைஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பஃபர் ப்ரைஸ் வச்சுக்கங்க லோ வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அந்த கேனலோடய சைஸுக்குனால் மேலே ஒரு ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸு கீழே ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சுக்கங்க ஓகே பஃபர் வச்சுங்க எந்த சைடு ப்ரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து ஒரு லாட் போடுங்க ஒரே ஒரு லாட் பை பண்ணுங்கள் சரி இந்த சை அப்பர் சைடு ப்ரேக் ஆகுது அப்படின்னா ஓகே அப்பர் சைடு வந்து ஒரு லாட் பை பண்ணுங்கள் ஒன் இஸ்டு ஒன் வைங்க ப்ராஃபிட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்டது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா ஒன் இஷ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைங்க நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் வைங்க ஓகே ஸோ இதை நீங்கள் அப்பர் சைடு ப்ரேக் ஆகிடுச்சி பை சைடு ஒன் லாட் அப்படின்னா இந்த ஒரு லாட் மேலே போயிட்டு உங்களுடைய டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஓகே இன்கேஸ் ஒரு வேளை மேலே போயிட்டு டச் பண்ணிவிட்டு சும்மா ஒரு உங்களுடைய ப்ரைஸ் மட்டும் டிகர் ஆகிட்டு இல்லை கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பாடி கீழே வந்துட்டு இருக்குது கேனல் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு லாட் ரெண்டு லாட்டை நீங்கள் ரெடியாக ஆர்டர் போட்டு வச்சுக்கணும் சேல் ஆர்டர் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர் ரெண்டு லாட்டை நீங்கள் சேல் பண்ணி வைக்கணும் ஏன்னா ஒன்று வந்து ஸ்டாப் லாஸுக்கும் இன்னொன்று வந்து டார்கெட்டுக்கும் ஓகே சேம் கீழே லோவர் சைடு ஒன் இஸ்ட்டு ஒன் வைங்க இந்த இடத்துல ரெண்டு லாட் வந்தால் டார்கெட் புக் பண்ணுங்கள் ஓகேங்களா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணு மெயின் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் டார்கெட் ஆகட்டும் ஸ்டா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு கொஷின் வரலாம் சரி இந்த ரெண்டு லாட்டை நான் சேல் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போயிடுச்சு சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் திரும்பவும் மேலே போயிடுச்சு அப்படின்றவங்க இந்த ரெண்டு ஸ்டாப்லாஸ் இங்கே இட்டாயிடுது இல்லைங்களா டோட்டல் உங்களுக்கு மூணு லாட் வந்து எஸ்எல் ஆயிருக்கும் மூணு லாட் வந்து எஸ்எல் ஆகிருக்கும் பரவாயில்ல மூணு லாட்டும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸ்டா அதாவது ஸ்டாப்லாஸை புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் கூலாக இருங்க சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூல் பி ஹாப்பி என்ன சார் மூணு லா மூணு லாட்டு எஸ்எல் ஆகிடுச்சு நீங்கள் பி ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழி கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா மந்த் எண்டில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர எவ்ரி டே சாய்ங்காலம் நீங்கள் பார்க்கக்கூடாது எவ்ரி டே நீங்கள் அந்த லா ஸ்டாப்லாஸை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய எமோஷனல் வந்து உங்களை திரும்ப 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 ட்ரேட் பண்ண வைக்கும் ஸோ அக்கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும் கவனத்தை இந்த மூணு ஸ்டாப்லாஸ் மேலே வைக்கவே கூடாது நைட்டில் தூங்க சொல்லலாம் மூணு ஸ்டாப்லாஸ் இட் ஆகிடுச்சு மூணு ஸ்டாப்லாஸ் இட் ஆகிடுச்சு யார் யார்கிட்ட சொந்தக்காரங்க வந்தக்காரங்க யார்கிட்ட பேச சொல்லலாம் அந்த மூணு ஸ்டாப்லாஸ் மூணு ஸ்டாப்லாஸ் இது மேலேயே கவனம் இருக்கும் ஸ்டாப்லாஸ் இட் ஆயிடுச்சு ஸ்டாப்லாஸ் இட் ஆயிடுச்சு ஸ்டாப்லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நல்ல ட்ரேடர் வந்து ரெண்டு மூணு ஸ்டாப்லாஸ் இட்டானா கூட கவலைப்பட மாட்டாங்க நல்ல ட்ரேடர் ஏன்னா ஸ்டாப்லாஸ்ன்றது வந்து பிஸ்னஸில் ஒரு பார்ட் பா அது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அது ஓகே அது இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்கை பண்ண முடியாது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் வரணும்னா கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் ஹிட்டே ஆகணும் நீங்கள் ஸ்டாப்லாஸ் ஹிட்டான தான் நீங்கள் நல்ல நல்ல ட்ரேடராக வர முடியும் லாஸ் வேறு ஸ்டாப்லாஸ் வேறு நல்லா புரிஞ்சுங்க ஸ்டாப்லாஸ் வேறு லாஸ் வேறு ஓகேங்களா சரி ஃபண்ட் இப்போ நெக்ஸ்ட் போல வாங்க இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டே ஏன்னா நேற்று வந்து மூணு லாட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அதுக்கு தான் சொல்கிறது அந்த மூணு லாட்டோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வேலை நீங்கள் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா டோட்டல் வந்து நானூற்றி ஐம்பது பாயிண்ட் உங்களுக்கு எஸ்எல் ஆயிருக்கும் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குனா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ஸ் வந்து எஸ்எல் இட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல அதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் டே பாருங்கள் செகண்ட் டே என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் சேம் அதே ஸ்டடிலாம் த்ரீ லாட் ஆட் பண்ணுறிங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் லாட் சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஹை லோ பிரேக் மார்க் பண்ணிக்கங்க ஆனால் இது வந்து கண்டினியூவாக ரெண்டு நாளைக்கு மேலே ஸ்டாப்பில் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அது புரிஞ்சுங்க இந்த ஸ்டடி வந்து கண்டினியூவாக ஒன்றாந்தேதி தேதி ஸ்டாப்பில் செட் ஆச்சுன்னா ரெண்டாம் தேதியும் ஸ்டாப்லாஸ் கண்டினியூவாக ஹிட் ஆனால் சான்சஸ் ரொம்ப 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 கம்மி நைன்டி நைன் பர்சன்ட் வந்து கண்டினியூவாக டூ டேஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது இல்லை ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்துடும் எப்போவாச்சும் இந்த நூற்றில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மட்டும் ரெண்டு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாலு டபுல் ஸை ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடும் ஃபஸ்ட் நாள் டபுள் சைஸ் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடும் ஸோ இந்த மூணாவது நாள் பண்ணுற குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தாராளமாக தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் சரி ஓகே இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் வேணும் அதுக்கு அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும்னா இந்த நாலாவது நாள் ட்ரேட் பண்ணுற தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாலாவது நாள் ட்ரேட் பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது லாட் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஜஸ்ட் ஒன் லாட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து பேக்கப்பில் நீங்கள் இருக்கணும் ஓகே இதை வந்து நீங்கள் பேக்கப்பில் இருக்கணும் இருபது லாட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்றைக்கி தேதியில் டூ தௌசண்ட் சம்திங் சில்லருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி சில்லர் இருக்குது அப்போ இருபது டெலாட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் வந்து உங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் இன்னொரு டைம் சொல்கிறேன் நான் ஏன்னா வந்து ஐம்பதாயிரரூபா போட்டு வெறும் மாதத்தில் நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்காதீங்க இது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரரூபா போட்டு நாலாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்க நீங்கள் உண்மையிலே கிரேட் ஏன் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டுட்டு ஒரே ஒரு ரூபா சம்பாதிக்க முடியாத நிலமில தான் இருக்காங்க எல்லோரும் ஒன் ருப்பி கூட சம்பாதிக்க முடியாத நிலமில தான் இன்றைக்கி நிறைய ட்ரேடர்ஸ் டெய்லி லாஸ் இருக்காங்க ஓகே அட்லீஸ்ட் அவங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டிலிருந்தால் பெரிய விஷயம் ஃபோர் தௌசண்ட் வேலி டூ தௌசண்ட் கூட இருக்கட்டும் பரவாயில்ல டூ தௌசண்ட் அந்த ஆரம்ப கட்டம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்டே போனாங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க் ரேஷியை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அவங்களோட லார்ட் சைஸும் சேஞ்ச் அவங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும் அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டு மாதம் டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிற நிலைமைக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு இன்னும் சிம்பிளாக தெரியாது ஆனால் அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு தெரியாது எப்படி நம்ம அதில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இப்போது எதார்த்தம் வந்து சொல்லியிருக்கலாம் இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் ஒரு விஷயம் வந்து உண்மையாக எது பாசிபிளாக நடக்க முடியும் ஓகே அது எதார்த்தத்தை மனசில் வச்சுட்டு தான் அந்த வீடியோ பண்ணது அப்போது எப்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போது ஆக்சுவலாக சக்ஸஸ் ஆகிட்டு வர சொல்லும் அடுத்த கொஞ்சம் எடிட் பண்ணிட்டுல என்ன தப்பு இருக்குது ஏன்னா இப்போ வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சின்ன சின்ன கேனல் கிரியேட் இருக்குது அப்போல வந்து கேனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ் பெரிய பெரிய கேன்லாக அமைஞ்சிது இப்போ எப்போ டென் மினிட்ஸில் டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி பாய்ண்ட்ஸ் அப்பெல்லாம் வந்து அந்த கேள்ளமும் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு தாண்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரி நம்ம இப்போ சாட்டில் போய் ஒரு எக்ஸாம்பிள் கே பார்த்துருக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம டிராப் பண்ணுறதுக்கும் சாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா சரி இப்போ ஏதோ ஒரு நாள் எந்த நாள் வேணும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஏன்னால் இப்போ நம்ம குறிப்பிட்ட நாள் காமிச்சா உங்களுக்கு தப்பாக தெரியும் ஸோ எந்த நாள் நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா நீங்கள் நீங்களே பேக் டெஸ்ட் எடுங்க நீங்கள் அப்படியே ஒன்றும் நீங்கள் ப்ளைண்டாக ஒன்றும் பண்ணத்தால் நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஓகே பஃபர் பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிருக்காது ஒரு வேலை ஆயிருந்தாலும் இந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி போட்டு நீங்கள் பைசெட்டை எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஓகேங்களா ஆக்சுவலாக இது தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேலை இந்த பக்கம் நீங்கள் ப்ரைஸ் ஒரு அக்ரெசிவாக நீங்கள் சேலிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேல் ஆட்ரு கண்டிப்பாக ட்ரிகராக இருக்கும் ஓகே இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது இந்த பக்கம் சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன வருது இந்த சப்போர்ட் தெரியும் எனக்கு சப்போர்ட் ரிஷனெலாம் தெரியும் இந்த பக்கம் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ வெயிட் பண்ணி இந்த பக்கம் பை பண்ணுறவங்க பை பண்ணலாம் அதுக்காக சொல்லிவிட்டு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா பத்துக்கு ஏழு சக்ஸஸ் ஆகும் பத்துக்கு ஏழு சக்சஸ் ஆகும் ட்ரேடிங் இல்லை இந்த சப்போர்ட் கவனிக்கலை நான் இந்த பக்கம் சேலிங் ஆர்டர் போட்டுவிட்டேன் அப்படின்னா பத்துக்கு ஆறு தான் உங்களுக்கு ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் பை ஆட்றத ப்ராஃபிட் புக் பண்ணாங்க சரி ஏதோ ஒரு நாள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு காமிச்சிட்டிங்களா அப்படின்னா சரி ஓனா தொடர்ந்து அடி அடுத்த நாளே பார்க்கலாம் இது எயிட்டீன் ஓகேங்களா பதினெட்டாந்தேதி என்னாச்சு ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் வித் ப்ரூஃபோட சொல்லலாம் இல்லைன்னா அந்த வீடியோ போடக்கூடாது இல்லைங்களா ரைட் இந்த கேனல் இந்த சைஸ் மெயின் கேனில் நம்ம காமினி மாதிரி சைஸ் பாருங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க வேணா ட்ரேடே வேணாம் அன்றைக்கி ஓகேங்களா அதனோடய ஹைட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான பிறகு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே ட்ரேட் எடுங்க ஓகே ஒன் செவன்ட்டி செவன் ஓகே ப்ராஃபேட் வச்சு வச்சாச்சு ரைட் ஓகே எவ்வளோ ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஒன் செவன்ட்டி செவன் பாயிண்ட் மேலே வந்து ப்ராஃபிட் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பை சைட் ரிகராக இருக்கு இல்லைங்களா பை சைடு ரிகர் ஆகிருக்கு ஆப்வியஸ்லி ஒத்துக்குங்க இப்போது ஸ்டாப்லெஸ் சீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லெஸ் சீட் ஆகிடுச்சு ஸோ இந்த பக்கம் ஒரு குவான்டிட்டி இந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி ஓகே டபுள் குவான்டிட்டி போட்டப்போ என்ன ஒன்னா இந்த பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சிங்கிள் குவான்டிட்டி இந்த பக்கம் பண்ணுங்க இந்த பக்கம் டபுள் குவான்டிட்டி பண்ணுங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது நாள் சரி ரெண்டு நாள் ப்ராஃபிட் வந்து சார் மூணாவது நாள் அதே மாதிரி வருமா பார்க்கலாம் வாங்க இது பத்தொம்போதாம் நைன்டீன்த்துக்கு நைன்டீன்த்துக்கு அதே மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் கேனில் பாருங்கள் ஓகே இது ஃபைவ் ஓ க்ளாக் கேனல் கேனல் சைஸ் வர பாருங்கள் டூ ஃபிஃப்டி இரநூத்தி பதினஞ்சு பாயிண்ட் ஓகே பரவாயில்ல நமக்கு தேவை மேக்ஸிமம் முன்னூறு பாயிண்ட் மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஓகே நல்ல கேனல் தான் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் செவன்ட்டி ஃபை சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வச்சுனா கூட உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இது பாருங்கள் இது வந்து சிங்கிள் சைடே டார்கெட் இச்சுவாக அச்சீவ் ஆகிருக்கு ஓகே இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் லாஸ் வந்து டபுள் சைஸ் லாஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் வரும் அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதில் என்ன டபுள் சைடு ஹிட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு சிலர் ஏன்னா வெயிட் பண்ணி ரொம்ப பேஷன்ஸ் பொறுமையாக இருக்குது எனக்கு தேவை ரொம்ப சேஃப்டி ஒன்று சார் எனக்கு டபுள் சைட் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருப்பேன் அன்றைக்கி பண்ண ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கதா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் செவன்டீன் கே எடுத்துகிடுதுங்களா செவன்டீன் ஓகே பாருங்க இது கீழே ப்ரேக் அவுட் மேலே வந்து பஃபர் பேஸ் வைக்கணும் மேலே வந்து பை பையாகலை ஒரு வேளை பையாக இருந்தால் டபுள் டபுள் சைடு குவான்டிட்டி கீழே போட்டு சேல் பண்ண மாடிச்சு இல்லை சிங்கிள் சைடு தான் பண்ணீங்க அப்படின்னா தாராளம் நீங்கள் ட்ரெடிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெயின் இது வந்து அட்வான்ஸ் லெவலில் ட்ரேட் பண்ணவங்களுக்காக கிடையாது ஏஜுடு பீப்புள்ஸ் அவங்களுடைய அமௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்ட்ராட்டஜி ரெண்டு வருஷத்துக்கு மூணு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்போ வந்து எடிட் பண்ணி ஜஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி க்ரூட் ஆயிலையும் இருக்குது அப்புறமா நிறைய விஷயம் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனால் உங்களுடைய லைக்ஸ் அளவுக்கு இருக்குதோ அந்த லைக்ஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வீடியோவும் உங்களுக்கு அப்லோடாக ரெடியாக இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலையும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கப்புறம் பிரேம் டெலிகிராம் சேனல் கூட போகலாம் உங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ரீயாக டெலிக்ராம் சேனல் கிடைக்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அது உங்களை உங்களுக்கு சந்திக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்